அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லச்சன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. என்னுடைய பேர் மெஹபானு. நாங்கள் வந்து இங்கே பிறந்து வளர்ந்த இடமே இந்த இடம்தான். எங்களுக்கு வந்து இங்கே ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கட்டி 5 வருஷம் ஆக போகுது. எங்களுக்கு வீடு இடம் 5ஆம் மாதம் வந்து வீடெல்லாம் எழுதிட்டு போனாங்க, ஃபோட்டோ பிடிச்சி. இன்னமும் எங்களுக்கு பெண்டிங்லேயே இருக்குது, எங்களுக்கு இன்னும் வீடு தராமல் இருக்காங்க. கேட்டாக்கா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம்னு சொல்ல முடியல எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் பெண்டிங் வந்து 47 பேருக்கு இன்னும் வரல சார். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா முருகேசன். நான் வாழ்வது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணபுரம் வகிக்கிறோம். இங்கே இருக்கிற அடுக்குமாடி மூலக்கோத்திர திட்ட பகுதி அடுக்குமாடி குடியிருப்பு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு அடிகள் நாட்டப்பட்டு 2020ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டி முடித்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரணமாக சொல்லிட்டு வீடை கொடுக்காமே என்ன பண்ணியிருந்தாங்க, அப்படியே வச்சுட்டு நாங்கள் இப்போ சமீபமாக வீடு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ கொடுத்தாங்க, கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா முதல்ல தரமாகவே கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 பேர்கிட்ட வர வேண்டிய வீடு இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் தரேன் தரேன் சொல்லிட்டே இருக்காங்க. ராமதாஸ்னால் பிரிவு தோட்ட மக்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க, ஆனால் தரவே மாட்டாங்க. அது காரணம் கேட்கும் போது என்ன சொல்றேன்னா, ஆளுங்கட்சி ஆளுங்க வந்து ஒரு 10-15 பேருக்கு வீடு வந்து கொடுக்கணும், அதனால இந்த பெண்டிங் லிஸ்டோட சேர்த்து கொடுக்கறதுக்கோசரம் வெயிட் பண்ண வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது தப்புன்றதை நாங்கள் திறந்து திறமா சொல்லிக்கிறோம். இந்த பெண்டிங் லிஸ்ட்டு பில்டிங் சம்மந்த தரமாக நீங்கள் ஏதாவது ஆய்வு பண்ணலன்னா கட்டாயம் போராட்டத்துக்கு போகன்றதை சொல்லிக்கிறோம். சென்னை மூலக்கொத்தளத்தில் குடியிருப்பு கட்டிடம் முன்பு பேரிகார்டு அமைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு குடியிருப்பானது மோசமான நிலையில் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்பு வாசிகளும் அங்கு பேட்டியளித்த காட்சிகளையும் பார்த்தோம். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லச்சன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.